हेलो फ्रेंड्स वेलकम टू आवर टेस्ट लॉग रेसिपीज இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவும் ஈஸி அண்ட் டேஸ்டி ரிச் அண்ட் ஹெல்தி சம்மர் பீட் பண்ற டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஃபுல் கிரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கிறங்க நார்மலா நம்ம பால் பாக்கெட் வாங்குறது கண்டிப்பா நீங்க டேட் செக் பண்ணிக்கிறங்க फ्रेंड्स நான் இது 3rd ஜூனே செஞ்சிட்டேன் பட் லேட்டா அப்லோட் பண்றேன் ஃப்ரெஷ் கிரீம் 150 கிராம் கண்டென்ஸ் மில்க் 150 கிராம் 4 இளநீர்ல உள்ள எலசான தேங்காய் எடுத்துக்கிறங்க சக்கரை 70 ல இருந்து 100 கிராம் இளநீர் 4 ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறங்க பால் காய்ச்சும் போது தண்ணி சேக்காமையே காய்ச்சுங்க அந்த டைம்ல ஒரு மிக்ஸி ஜார்ல இளநீர் ஆட் பண்ணிக்கிறங்க இதோட எலசான தேங்காய் ஆட் பண்ணிக்கிறங்க அப்புறம் சக்கரை இந்த மூணையும் நல்லா அரைச்சு எடுத்துருங்க அரைச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் பால் காய்ச்சியாச்சு இப்போ அதே ஜார்ல பால் ஆட் பண்ணிக்கிறங்க அப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கிறங்க கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறங்க இந்த மூணையும் நீங்க தனியா அரைச்சிடுங்க இளநீர்ல தேங்காய் சக்கரை போட்டு அரைக்கும் போது நம்ம ஈஸியா வடிகட்டிடலாம் இப்போ ரெண்டையுமே நம்ம ஒண்ணாவே mix பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स நல்ல எவ்வளவு திக் அண்ட் க்ரீமியா உங்களுக்கு வந்திருக்குன்னு இது ரொம்பவும் ஈஸி அவ்ளோதான் फ्रेंड्स நமக்கு மிகவும் சுவையான டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் தயார் ஆயிடுச்சு நீங்க இத 2 hours fridgeல வச்சி chill-ஆ serve பண்ணுங்க கண்டிப்பா இது சம்மர பீட் பண்ற ஒரு ரெசிபி சோ மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स थैंक्स फॉर வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம டேஸ்ட் லாக் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பை